வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 1 நவம்பர் 2023 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வை பற்றி நான் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் நேராக நம்ம சேனல் கூட இணையலாம். மீண்டும் ஒரு முறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரை கிழக்கத்திய காற்று தீவிரமடைய இருக்கிறது, அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. அது சார்ந்த நிகழ்வுகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இலங்கைக்கு தென்கிழக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ட்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாழி அமைப்பானது உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாக கிழக்கத்திய காற்றினுடைய தாக்கம், ஈரமிகு கிழக்கத்திய காற்றின் தாக்கம் கிழக்கு கடற்கரையோரம், அதாவது ஆந்திரா முதல் கீழே தமிழகம் வரையிலும் வீச தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழக கடற்கரைக்கு அப்பால் ஒரு தாழி அமைப்பானது இந்த கிழக்கத்திய காற்றின் காரணமாக நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளிலையும் சோமாலிய கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சி நீடிக்கிறது. இந்த இரு சுழற்சிகள் காரணமாக ஏற்படக்கூடிய கிழக்கு திசை காற்று மிக முக்கியமானதாக கருதப்படும். அதே நேரத்தில் வரக்கூடிய 2 நாட்களுக்கு பிறகாக அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாக இருக்கிறது. அது எப்படி நகர்கிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மேற்கத்திய கலக்கம். மேற்கத்திய கலக்கம் இப்பொழுது மத்திய இந்திய பகுதிகள் வரையிலையும் நீடிக்கிறது. அதனுடைய தாக்கம் கீழ் லேட்டிடியூட், சென்னை லேட்டிடியூடு வரலையும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் இதன் காரணமாக, இந்த மேற்கத்திய கலக்கம் காரணமாக ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரகண்ட், கேதார்நாத், பத்ரிநாத் இந்த பகுதிகளெல்லாம் லேசான மழை அல்லது சற்று பலமான பனிப்பொழிவு அடுத்த 2-3 நாட்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே காலகட்டத்தில் இந்த அந்தமான் பகுதிகளிலையும் ஒரு சுழற்சி வர இருக்கிறது. ஸோ இந்த சுழற்சி தீவிரமடையுமா, வடக்கு இந்த மேற்கத்திய கலக்கம் அதனுடைய ஊடாக பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுவரை நமக்கு சற்று கவனிக்கலாம். இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட்டுக்கு போயிடலாம். இன்றைய மழை வாய்ப்புள்ள அப்டேட் பொறுத்தவரையிலும் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர், தென்காசி, ஆலங்குளம், குற்றாலம், ராமநாதபுரம் மற்றும் மதுரை திருநெல்வேலி திண்டுக்கல், கொடைக்கானல் மற்றும் கொங்கு பகுதிகளில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த பகுதிகள், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, டெல்டா மாவட்டம் ஏனைய பகுதிகள், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், வேதாரண்யம், கடலூர், மாயவரம், சீர்காழி, காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம் இந்த பகுதிகள், தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பகுதிகள் அண்ட் பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதிகள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் இந்த பகுதிகள், செங்கல்பட்டின் இணைய பகுதிகள், கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை, சில பகுதிகளில் சற்றே கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஆந்திராவை பொறுத்தவரையிலும் கூடூர், நெல்லூர், திருப்பதி, காளஹஸ்தி இந்த பகுதிகள் மற்றும் பிரகாச மாவட்டத்தில் சில பகுதிகள், நெல்லூர், காவாலி இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கேரளாவை பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இன்று மிதமான முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கர்நாடகா இந்த பகுதிகள் பொறுத்தவரையிலையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைய மழை பொறுத்தவரையிலையும் பரவலாக தமிழகத்தில் கனமழை இருப்பல பகுதிகளில் தென் தமிழகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்கள்லையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று இரவு முதல் சற்று படிப்படியாக கடலோர மாவட்டத்தில் மழையின் அளவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அது அடுத்து எப்படிங்கிறத நாளை காலையில் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டர் வலைத்தளம், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து நீங்கள் கண்காணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.